ப்ரேஸ் தி லார்ட். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வேதம் அப்படிங்கிற ஆப்பை குறித்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த நாட்களில் ஃபாதர் பெக்மான் சாங்கை நமக்காக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வேதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். கிறிஸ்தவ பாடல்கள் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே. யூஸ் பண்ண நிறைய பேர் எங்ககிட்ட என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி பைபிள் ஆப் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டீங்க. உங்களுடைய ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி நாங்களும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வேதம் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம எல்லா பைபிள்லையுமே எல்லா பைபிள் ஆப்லையுமே நம்ம பைபிள் படிப்போம். அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட சேர்த்து கொடுத்துருக்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பைபிள் படிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து ஃபேவரட்டாக செட் பண்ணணுன்னா ஃபேவரட் செட் பண்ணிக்கலாம். இந்த வேர்ஸை வந்து நீங்கள் வால்பேப்பராக க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் வால்பேப்பராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆடியோ பைபிளாக இதை நீங்கள் கேட்கணுனாலும் நீங்கள் ஆடியோ பைபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் வீடியோ வந்து நாங்கள் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஆப்புக்குள்ளவே. ஆப்க்கான லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது நான் சொல்லிடுறேன். பைபிள் இருக்குது, பைபிள் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கம்பேர் பைபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கிலீஷில் இந்த வெர்ஷனில் என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க, அந்த வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸ்லைட் ஷோ, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவ பாடல்கள் யூஸ் பண்ணுற அதே ஸ்லைட் ஷோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கூடவே நீங்கள் க்ரோம் காஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா, க்ரோம் காஸ்ட் டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா, அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வசனங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா, கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் சபையில் வந்து பாஸ்டர் வந்து செய்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு நீங்கள் எப்படி சீக்கிரமாக போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோட்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வசனத்துக்கு குயிக்காக போய் அந்த வசனத்தை லொக்கேட் பண்ணிட முடியும். நீங்கள் கோட்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ பைபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து தமிழ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபோட்டோ எடிட்டர் கொடுத்துருக்குறோம், நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். நோட்ஸ் வந்து சாதாரணமாக அந்த நோட்ஸை கொடுக்காம உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு வேர்ட் எடிட்டரில் என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த எல்லா ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். இந்த நோட்டை நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 1000 ப்ரைஸஸ் நிறைய பேர் கேட்பாங்க, அது கொடுத்துருக்கோம். எல்லாத்த விட முக்கியமாக நம்மளுடைய வேத அறிவை செக் பண்ணுறதுக்காக பிஸ் ஆப் உள்ளே இருக்குது, தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 97 லெவல் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம். ஃப்யூச்சரில் நிறைய லெவல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு என்ன லெவல்ஸ் ஆட் ஆகலன்னு யோசிக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் புது புது லெவல்ஸ் வரப்போது கிட்டத்தட்ட 5000 க்வெஷ்சன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அது இருக்குது. சாங் புக்குக்கு இங்கேருந்தே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து கிளிக் பண்ணால் நீங்கள் அங்கே சாங் புக் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ப்ரெசன்டர் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சாங் புக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ரெசன்டர்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், மீட்டிங்னா என்னென்னு தெரியும். நீங்கள் அது தெரியல அப்படின்னா, இந்த ஆப்புக்குள்ளவே டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கோம். அது சாங் புக்கு பற்றி இது தான், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேதாகமம் சம்பந்தப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸ், புதைப்பொருள்கள், பொக்கிஷங்கள் நிறைய நாங்கள் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். மனிதர்கள், வரலாறு, அளவீடுகள், துணுக்குகள், சாதனைகள், உபதேசங்கள்னு சொல்லி நிறைய டாப்பிக்கில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் போல்டு பண்ணுற மாதிரி, அண்டர்லைன் பண்ணுற மாதிரி, இட்டாலிக்காக செட் பண்ணுற மாதிரி, ஒரு வேர்ஸ் ஹைலைட் பண்ணுற மாதிரி, நிறைய புது புது ஆப்ஷன்ஸோட அடுத்த அப்டேட்டில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அது வரைக்கும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ, பாய் பாய். இன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு.